ஒரு சின்ன கதை. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சிக்னல் காமிக்கிற வேலை செய்கிறதுக்காக இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ பண்ணுற அதிகாரி ஒரு இளைஞனை முதல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த இளைஞன்ட்ட கேட்குறாரு, ரெண்டு ட்ரெயின் ஒரே ட்ராக்கில் வந்தால் எப்படி நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்? இவன் சொல்கிறான், உடனடியாக சிக்னல் போடுவேன். இல்லை இல்லை, ஒருவேளை சிக்னல் எல்லாம் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணுவேன்? இல்லை நெக்ஸ்ட்டு சிக்னலுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள நிறுத்த சொல்லுவேன். இல்லை ஃபோனும் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணுவேன்? நான் போட்டிருக்க சிவப்பு சட்டையை கழட்டி கொடி மாதிரி அசைப்பேன். இல்லை ஒருவேளை அன்னைக்கு நீ சிகப்பு சட்டை போடாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கத்துலையாவது ஏதாவது ஒரு சிகப்பு துணியை கடன் வாங்கிட்டு வந்து கொடியை மாதிரி அசைச்சு அந்த ட்ரெயினை நிறுத்துவேன். இல்லை ஒருவேளை அதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இவன் சொல்கிறான், ஊருக்குள்ளே ஓடி போய் என்னுடைய மாமாவை அழைச்சிட்டு வருவேன். இவருக்கு இந்த அதிகாரிக்கும் ஆச்சரியமாயிருச்சு, ஏன் உங்கள் மாமாவால் என்ன பண்ண முடியும், மாமாவால் என்ன பண்ண முடியும்? இல்லை என் மாமா இது வரைக்கும் ரெண்டு ட்ரெயின் மோதி நேரில் பார்த்ததே இல்லை. லாஜிக்காலேயே இறுதிக்கு அழைத்து சென்று விட முடியாது. வெறும் லாஜிக்காலேயே இறுதியான தீர்வை அளித்து விட முடியாது. அதை தாண்டி பக்தியில் கரைந்து மூழ்கியிருக்கும் மனிதர்கள்